Welcome you all to the World of Microbiology channel. In this video, I am going to discuss about history of microbiology. இதில் முதல் person யாருன்னா ஆண்டனி வென் லியூவன்ஹாக் பற்றி உங்களோட நான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இவங்க வந்து 1632லேருந்து 1723 அந்த சமயத்தில் வாழ்ந்தவங்க. இவர் வந்து டர்ஃப் நெதர்லாண்ட் கண்ட்ரியை வந்து சேர்ந்தவங்க. இவங்க பார்த்துட்டிங்கன்னா வந்து மைக்ரோபயாலஜிஸ்டோ இல்லை சயின்டிஸ்டோ வந்து கிடையாது. யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா டிராப்பர் அண்ட் ஹேப்பர்டேஷர் அப்படின்னா யார், அதாவது துணி தைக்கிறவங்க. அதுக்கப்புறமா வந்து அதுக்கான மெட்டீரியலை வந்துட்டு சர்வை பண்ணுறவங்க, அந்த தொழில் பண்ணிட்டு இருந்தவர் தான் வந்து ஆண்டனி வென் லியூவன்ஹாக். ஆனால் அவருக்கு வந்து எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஒரு மைக்ரோஸ்கோப் வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறத தான் வந்து அவரோட முதல் எய்மாக இருந்தது. அதுக்காக அவர் என்ன பண்ணார்னா டபுள் கான்வெக்ஸ் லென்ஸை வந்து 2 சில்வர் பிளேட்ஸுக்கு இடையில வச்சு அதில் வந்து மைக்ரோஸ்கோப் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதுவே வந்து அவர் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக நினச்சார். இதுக்காக அவர் என்ன யூஸ் பண்ணார்னா லிக்விட் ஸ்பெசிமன் வந்து யூஸ் பண்ணார். ஸோ லிக்விட் ஸ்பெசிமன்னா என்னென்னா திரவ வடிவத்தில் இருக்கிற ஒரு ஸ்பெசிமன், ஒரு சாம்பிளை வந்து யூஸ் பண்ணி அது மூலமாக வந்துட்டு மைக்ரோ ஆர்கானிசத்தை வந்து அவர் பார்த்தார். ஸோ அது மாதிரி ஐடென்டிஃபை பண்ண ஸ்மால் கிரியேச்சருக்கு அவர் வந்து அனிமல்க்யூல்ஸ் அப்படின்னு வந்து பேர் வைக்கிறாங்க. ஸோ இப்போ தான் வந்து நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா 1632 அந்த டைம்லலாம் பார்த்துட்டிங்கன்னா வந்து மைக்ரோ ஆர்கானிசங்கிற நேமே வந்துட்டு கிடையாது. ஸோ அந்த டைமில் அவர் வியூ பண்ண அந்த மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு பேர் வந்து அனிமல்க்யூல்ஸ் அப்படின்னு வந்து பேர் வைக்கிறாரு. ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்லாம் அவர் எந்தெந்த சாம்பிள் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெயின் வாட்டர், பாண்ட், வெல் வாட்டர், ஹியூமன் மவுத் அண்ட் இன்டஸ்டைன் இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதில் இருந்து அவர் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து வியூ பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அதுக்கு தான் வந்து அவர் அனிமல்க்யூல்ஸ் அப்படிங்கிற பேர் வந்து வச்சுருக்காரு. நெக்ஸ்ட் ஹி ஆல்சோ கால்குலேட்டட் தியர் சைஸ். அதாவது அவர் மைக்ரோ ஆர்கானிசம் ஐடென்டிஃபை பண்ணது மட்டும் இல்லாமல் அதனோட சைஸ் என்ன அப்படிங்கிறதையும் வந்து அவர் மெஷர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டிஸ்கவர் பண்ணது எல்லாமே அவர் என்ன பண்ணுறாருனா 1673 வந்து ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அப்படிங்கிற அந்த ஒரு யூனிவர்சிட்டிக்கு வந்து அவர் அதையை சென்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த ரீசன்னால் பார்த்துட்டிங்கன்னா இவரை வந்து ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இன் 1683 அவர் வந்து பாக்டீரியாவோட ஷேப்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ராட் ஷேப், ஸ்பெரிக்கல் அண்ட் ஸ்பைரல் ஷேப்பு. இப்போ இந்த மூணு ஷேப்பும் வந்து பாக்டீரியா இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவர் ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் ஆண்டனி வென் லியூவன்ஹாக் தான் வந்து ப்ரோகாரியோட்டிக்ஸ் அண்ட் ப்ரோட்டோசோவா இந்த ரெண்டையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. தீஸ் ஆர் அபவுட் தி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆண்டனி வென் லியூவன்ஹாக் ஆஃப் மைக்ரோபயாலஜி. ஹிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோபயாலஜியை வந்து ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் தியரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எதனாலன்னு கேட்டுட்டிங்கன்னா அதாவது அந்த 16th-17th century வந்து ஒரு நான் லிவிங் திங்ஸ்லேருந்து ஒரு லிவிங் திங்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதை வந்து ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் தியரி அப்படின்னு காமனாக வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வி வில் சி அனதர் சயின்டிஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது ஷேர் பண்ணுங்கள்.